பூமி பூஜை நிகழ்ச்சிக்காக காஞ்சிபுரத்திலிருந்து காஞ்சி சங்கரமடம் காமாட்சி அம்மன் கோவில் ஏகாம்பரநாதர் மாமரத்தடி பெருமாள் கோவில் இருந்து விஷ்ணு காஞ்சியிலிருந்தும் புனித மண் சேகரிக்கப்பட்டு விமானத்தின் மூலமாக அங்கு அயோத்திக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. சங்குஸ்தாபனம் என்று சொல்வார்கள் பூமி பூஜைக்கு. நம்முடைய காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய செங்குபாணி விநாயகர் கோவிலிருந்து அந்த செங்கு என்று சொல்லக்கூடிய மரத்தினால் செய்யப்பட்ட கருங்காலி காதிரம் என்று சொல்வார்கள், அது ஆறு அங்குலம் கூர்மை, வாழை பூ போன்று எட்டு கோணங்கள், பிறகு சமம் என்று 18 அங்குலம் கூடிய இந்த சங்கு என்கிற பூமி பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அந்த வாஸ்து பூஜைக்கு செய்யக்கூடிய அந்த பொருள் இங்கு தேரம்பாக்கத்திலே சென்னி ஹோமம் செய்து அந்த புனித நீரால் அபிஷேகம் செய்விக்கப்பட்டு அதேபோன்று பூமி பூஜைக்காக இரண்டு செங்கல் பூஜிக்கப்பட்டு அந்த செங்கல்களும் நம்முடைய இரண்டு பெரியவர்களுடைய ஆசியோடு அது அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் அந்த பூமி பூஜைக்கு உபயோகப்படுத்தக்கூடிய பல்வேறு பூஜை பொருட்கள், அதாவது ஜயா, நந்தா, பத்ரா, ரிக்தா, பூர்ணா என்பதாக வடநாட்டிலே ஐந்து பூஜைகளை விசேஷமாக செய்கிறார்கள். அதற்குரிய தங்க காசுகளும் வெள்ளி காசுகளும் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கின்றன. ராமர் தமிழ்நாட்டிலே சஞ்சாரம் செய்திருக்கிறார். அத்திரபூர்வம் மகாதேவா பிரசாத மகரோ திபுகு என்பதாக சீதாதேவிக்கு ராமேஸ்வரம் க்ஷேத்திரத்தை காண்பித்து புஷ்பக விமானத்திலிருந்து காண்பித்து ராமேஸ்வரத்தினுடைய பெருமையை விளக்கியிருக்கிறார். அங்கு தர்மசயனம் என்றும் இன்னும் பல க்ஷேத்திரங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்திலே இருக்கின்றன. தில்லை வளாகம் என்பதாக தஞ்சாவூர் ஜில்லாவிலே ஒரு அழகான ராமர் கோவில், மிகவும் அற்புதமான ஆச்சரியப்படக்கூடிய சிற்பக்கலையுடன் விளங்கி வருகிறது. வடுவூர் என்கிற ஊரிலே ராமர் கோவில் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இங்கு ஆற்காடு மாவட்டங்களிலே தேவிகாபுரம் பக்கத்திலே ஒரு பிரம்மாண்டமான ராமர் கோவில் அமைந்திருக்கிறது. நம்முடைய புதுப்பெரியவர்கள் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் பிறந்த ஊரான இருள் நீக்கி என்பதும் ராமாயண காலத்துடன் தொடர்புடைய கிராமம். விடியற்காலையிலே அந்த ஊருக்கு ராமபிரான் வந்ததாகவும் அதனால் அந்த பெயர் வந்ததாகவும் குறிப்பிடுகிறார்கள். இப்படி இந்த ராமபிரானுடைய வாழ்க்கையோடு இணைந்த பெருமை இந்த தமிழகத்திற்கு சிறப்பாக அமைந்திருக்கிறது. பல ஊர்களின் பெயர்கள் ராமாயணத்துடன் தொடர்புடையதாக தமிழ்நாட்டிலே இருக்கின்றன. பொன்மான், மேய்ந்த நல்லூர், இருள்நீக்கி, ஆதிச்சபுரம், இதுபோன்று பல பெயர்கள் இருக்கின்றன. காஞ்சிபுரத்தை அடுத்தாற்போல் திருப்புக்குழி ராமபிரானுடைய க்ஷேத்திரமாக விளங்குகிறது. பல பழமையான ராமர் கோவில்கள் இங்கு அமைந்திருக்கின்றன. ராமசுவாமி கோவில் கும்பகோணத்திலே அழகான சிற்பத்துடன் கூடிய கோவில் மன்னார்குடி பக்கத்திலே இருக்கிறது. இப்படி ராமபிரானுடைய கோவில்கள் அமையப்பெற்ற இந்த தமிழ்நாட்டிற்கும் அயோத்திக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு மேலும் வலுப்பெற்று வளர்ந்து அதன் மூலம் நம்முடைய தமிழக மக்கள் எல்லாம் ராமபிரானுடைய அருளாசியை பெற்றவர்களாக மேன்மேலும் வாழ்க்கையிலே சிறந்து விளங்குவதற்கு இந்த சந்தர்ப்பம் நல்ல முறையிலே அமைந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்திலே நம்முடைய பெரியவர்களின் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளின் இன்னொரு
அவாவையும் அபிப்பிராயத்தையும் குறிப்பிட வேண்டிய அவசியம் இருக்கிறது. ராமபிரானுக்கு கோவில் கட்டப்பட வேண்டும் என்றும் அதேபோன்று நாமெல்லாம் மதிப்புடனும் மரியாதையுடனும் அன்புடனும் பூஜிக்கக்கூடிய காமதேனுவான கோமாதாவை பாதுகாக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய எண்ணத்தையும் இந்த நேரத்திலே உங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தி பொதுமக்களும் சரி மத்திய மாநில அரசாங்கங்களும் சரி அதற்குரிய நடவடிக்கைகளை ஏற்பாடுகளை கோ சம்ரட்சணத்திற்கான ஏற்பாடுகளையும் நல்ல முறையில் செய்து நம்முடைய நாட்டின் கௌரவம் நம்முடைய நாட்டின் ஒற்றுமை நம்முடைய நாட்டின் புனிதத்தன்மையை மேன்மேலும் வளர்த்து இந்த நல்ல பணிகள் சிறப்பாக விளங்கி அறத்தை நாம் வளர்த்து அந்த அறமானது தர்மமானது நம்மை காக்கும் என்கிற நம்பிக்கையோடு இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பொதுமக்கள் அனைவரும் ஆங்காங்கு இருக்கக்கூடிய இடத்திலிருந்து அதிலே பங்கு பெற்று அன்றைய தினம் பூமி பூஜை நடைபெறக்கூடிய தினத்திலே அனைவரும் பிரார்த்தனைகளை செய்து நல்ல முறையிலே இது தங்கு தடையின்றி நிர்மாணம் விரைவில் செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்கின்ற பிள்ளையாரிடத்திலே அனைவரும் பிரார்த்தனை செய்து 108 முறை ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்கிற இந்த ராம மந்திரத்தை மக்கள் அனைவரும் அன்றைய தினம் சொல்லி ஜபம் செய்து இந்த பூமி பூஜை நிகழ்ச்சிகளே கலந்து கொள்ள வேண்டும். ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.